எவ்வளவு நாள் இப்படி பேசாம டைம் வேஸ்ட் பண்ண போற? போய் பேசுறா. எங்கடா போய் பேசவே பயமா இருக்கு. டேய், அவன் எவ்வளோ எவ்வளோ பண்ணிட்டு இருக்கான்டா, நீ என்னடா பேசுறதுக்கே பயப்படுற? பேசாம ஹேப்பன் ஆப் ட்ரை பண்ண. ஹேப்பன் ஆப்? ஹேப்பன் ஆப் ஒரு டேட்டிங் ஆப். உன்னோட லொக்காலிட்டியில் உன்னால் பீப்புளை ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும். உன்னோட சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கள உன்னால் சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சொன்ன கேளு பூஜா, என்கிட்ட ஒரு பைக் இருக்கு, உங்ககிட்ட ஒரு பைக் இருக்கு, பசங்க கிட்ட கேட்டா கார் அதச்சு கிடைக்கும், ஆனா இது மட்டும் வேண்டாம், வா பைக்லயே போயிரலாம். நந்தா, நம்ம எப்ப நந்தா வாழறது? லைஃப்ல எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும் நந்தா. சொன்ன கேளு பூஜா, இது மட்டும் வேண்டாம். அப்படி என்ன நந்தா பெருசா கேட்டேன்? எப்ப பாரு ஒரே மாதிரி பைக்ல போறோம். இன்னைக்கு ஒரு குட்டி சேஞ்சா நம்ம அப்படியே நடந்து ஜாலியா காத்து வாங்கி பேசிட்டு போலாம் தானே நான் சொல்றேன். நடந்து போனா நிறைய டைம் இருக்கும், தேவலாம் பேசும், தேவலாம் சண்டை வரும். சொன்ன கேளு வேணாம். சரி வா, நடந்தே போலாம். எனக்கு என்ன நந்தா? என்னடி நான் உன் லைஃப்ல திடீர்னு காண போனா என்ன நந்தா பண்ணுவ? பூஜா, 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 நீ காணாம போயிட்டினா நான் கஷ்டப்படுவேன், நீ காணாம போயிட்டினா நான் பயங்கரமா தேடுவேன்டி, நீ காணாம போயிட்டினா நான் ரொம்ப வருத்தப்படுவேன், நீ காணாம போயிட்டினா நான் பயங்கரமா அழுவேன். சரி சரி, நீ காணாம போயிட்டினா நந்தா செத்துருவேன். வெறும் டீ குடிக்க தான் போறோம், அமைதியா போயிட்டு அமைதியா வந்துடலாமா? அமைதியாவா தெரியாதா? நீ கல்யாணத்துக்கு நோ சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நந்தா. சரி சரி சரி, இப்ப நம்ம லவ் பண்றோம். நான் லவ் பண்றேன், நீ டேட் பண்றே. நான் தான் லவ் பண்றேன் சொல்றேன்ல. அப்ப எப்ப கல்யாணம்? அதுக்கு இன்னும் டைம் இருக்குடி. ஓ, அது வரைக்கும் டேட் பண்றாதானே? டேட் இல்ல லவ் இல்ல எதுவும் இல்ல. அப்ப நீ என்ன தான் பண்ற பூஜா?
நான் உங்ககிட்ட ஒரே ஒரு டீ குடிக்க போலாமான்னு கேட்டா பூஜா. பைக்ல ஏறி இருந்தா நமக்கு இந்த நிலைமையா வந்திருக்காதுல்ல? இல்ல எனக்கு இப்ப டீயும் வேணாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு இப்ப மூடே இல்ல, தலைவலிக்கு பிளான் கேன்சல். தலைவலிக்குதோ? ஆமா. மூட் இல்லையா? நான் தானே டீ குடிக்கணும்னா நான் போய் டீ குடிச்சுக்கிறேன், நீ இங்கேயே இரு. நந்தா பூஜா, 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 இங்க ரெடி பண்ற? நீ தான திட்டி விட்டு போயிட்டல. அதுக்கு நான் இங்க இருக்கு, நீ எங்க போ? டேய் லூசாடி நீ. நான் உனக்கு லூசு மாதிரி தான் தெரியும், உனக்கு ஈஸியா அவைலபிள் ஆயிட்டல, அதனால இந்த லூசு இனிமே டிமாண்ட் கிரியேட் பண்ணாதான் உனக்கு யாருமே தெரியும். அது ஏன்டி மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்க? டிமாண்ட் கிரியேட் பண்ணிடா டிமாண்ட். சரி, உன் டிமாண்டு அருமை எதுவுமே தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன், ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிரு. இல்ல கேக்கல. சாரி சொன்னி, என்ன மன்னிச்சிரு. இன்னொரு வாட்டி சாரி சொன்ன, சாரி. கீழ வர வா. நந்தா சரி வா. பூஜா ஆ வா, வீட்டுக்கே போயிடலாம். நீ தான் டீ குடிக்கணும் சொல்லி தோ டீ கடை இங்க தான் இருக்கு, வா போலாம்டா. இல்ல எனக்கு வேணாம், வா வீட்டுக்கு போலாம். ஏ எங்க கூட எல்லாம் டீ குடிக்க மாட்டீங்களா? என்ன தெளிவா சொல்லி எனக்கு புரியல. உனக்கு நான் 32 கால் பண்ணேன், நீ எனக்கு 4 கால் தான் திருப்பி பண்ண. நாலு கால் பண்ணாலும் நியாயமா பண்ணு, நீ 4000 கால் பண்ணாலும் அநியாயமா பண்ணுவ, அதனால நீ அத பத்தி பேசாத. சரி ஓகே, நான் ஒரு கிரியேட்டிக் லவ் யூ சொல்லும்போது நீ just me too அப்படி மட்டும் சொல்ல. யா டேட் பண்ணாலியோ? இந்த பார், லவ் யூ சொன்னா லவ் யூ ஃப்ளோல இருந்து வரணும், எனக்கு அப்ப வரல. இப்ப சொல்றேன், இந்த வெச்சுக்கோ லவ் யூ. அது டேட் என்னடா? ஐ டேட் யூ. சரி 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 சண்டோ சரி. எப்பவுமே வந்து என்ன திருமணல விடும்போது டாடா கட்டி போவியே, நேத்து கேம் பண்ணல. யோ டேட் பண்ணாலியா? ஓ வீட்டு மோனையில குடி வண்டி வச்சிருந்தாங்க, எப்படி போக முடியும்? போனா அப்படியே போற வேண்டியதா? அப்படியே போனா உனக்கு எப்படி டாடா கட்ட முடியும்? ஏய் சரி சரி, எப்பவுமே நம்ம வந்து காபி குடிக்கும் போது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தானே குடிப்போம். ஏன் பல ஷேர் பண்ண மாட்டேங்கிற? யா டேட் பண்ணாலியா? ஜிம்முக்கு போறானே ஃபுல் சுகர் ஆர் சுகர் சக்கரைய போட மாட்டேன்ற. நான் இப்படி சுகர் இல்லாம குடிக்க முடியுமா? சக்கரை வேணா நான் ஃபுல் சுகர்ல குடிக்கிறேன். சரி ஓகே, இங்க பாரு, நேத்துக்கு நைட் நான் என்ன சாப்பிட்டேன்னு மட்டும் சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். இங்க பார், நேத்து நைட் நான் எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியும். சத்தியமா நீ என்ன சாப்பிட்ட எனக்கு ஞாபகம் இல்ல. சரி ஓகே, இப்போலாம் ஏன் என்னோட போஸ்ட்க்கு எல்லாம் காமெண்ட் பண்றதே இல்ல? உனக்கு அது பிடிக்கலையோன்னு கமெண்ட் பண்ணாம விட்டுட்டேன், இது ஒரு பிரச்சனையே இல்ல. ரிலாக்ஸ். உனக்கு என்ன தெரியும்? கிரணுக்கு தான் என்னோட போஸ்ட்க்கு எப்போ எப்படி லைக் பண்ணோ காமெண்ட் பண்ணோ தெரியும். நீ இருக்கே. சரி வா, டீ கடைக்காவது போவோம். சரி ஓகே, இங்க பாரு, டேட் பண்றேன்னு தெரிஞ்சிடுச்சு, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணி ஒரு டின்னர் டேட்டுக்கு என்ன கூட்டு போறீடா? நான் எதுக்கு கிரண் கூட்டும் போவோம் பா? எனக்கும் போலாம். டேய் கிரண், என்னடா இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த மாமனைய கையில மட்டும் மாட்டினா உன்னை சாவிச்சிருவேன். டேய் எறும்பு மாடே, நீ எல்லாம் எதுக்குடா இருக்க? ஏன்டா இவன் மாட வந்து சாவடிக்கிற? உடம்பா பத்திரம் பண்ணி அழுத மாடே நந்தா.
thought we had good understanding. Pooja? கொஞ்சம் பசிசிவோ. இப்பதான் நீ உண்மை யாருன்னு தெரியுது. சும்மா ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் உங்கள் சோல்மேட்டை ஃபைண்ட் பண்ண முடியாது. ஃபேட் அண்ட் டெஸ்டினி இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அங்கே தான் நம்ம ஹேப் அண்ட் ஹெல்ப் பண்ணும். கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.